கடலூர் சாய ஆலை துவங்கினால் ஜவுளி பொருட்கள் விலை குறையும், ஃபைமா புதிய தலைவர் பேட்டி. கோவை கடலூர் மாவட்டத்தில் சாயம் பதப்படுத்தும் ஆலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆலை செயல்பட துவங்கினால் தமிழகத்தில் ஜவுளி பொருட்களின் விலை குறையும் என்று ஃபைமா அமைப்பின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள ரவி சாம் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தின் 62வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதன்படி கோவை அத்வைத் டெக்ஸ்டைல் நிர்வாக இயக்குநர் ரவி சாம் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக சிவா டெக்ஸியான் நிர்வாக இயக்குநர் சுந்தரராமன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உபத்தலைவராக துரை பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சைமாவின் புதிய தலைவர் ரவி சாம் செய்தியாளரிடம் கூறியதாவது, அரசுக்கு ஜவுளித்துறையின் மூலம் வருவாய் அதிகமாக கிடைத்து வருகிறது. வேலைவாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தி தரும் துறையாக ஜவுளித்துறை செயல்பட்டு வருகின்றது. இதனால் மத்திய அரசும் மாநில அரசும் தற்போது ஜவுளித்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்க துவங்கியுள்ளன. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி அதிகரிக்க வரியை குறைக்க வேண்டும். அப்பொழுது அண்டை நாடுகளுடன் போட்டியிட்டு இந்தியாவில் ஜவுளித்துறை இன்னும் வேகமாக வளர்ச்சியடையும். தமிழகத்தில் பஞ்சுக்கு விதிக்கப்பட்ட 1% செஸ் வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. சிசிஐ அமைப்பு தமிழகத்தில் 5 இடங்களில் பருத்தி குடோன் அமைக்க முன்வந்துள்ளது. இதில் முதல் குடோன் கோவையில் அமைய உள்ளது. இது அமைந்தால் வெளியூர்களுக்கு சென்று பஞ்சு வாங்கும் நிலைமை இருக்காது. கொரோனா காலகட்டத்தில் மற்ற துறைகளை காட்டிலும் ஜவுளித்துறை நன்றாகவே இயங்கி வருகின்றது. இந்த தீபாவளியை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் சாயம் பதப்படுத்தும் ஆலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் கடல் நீருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. சாயக்கழிவுகளை முறையாக சுத்திகரித்து அதில் உள்ள உப்புக்களை மட்டுமே கடலில் செலுத்த உள்ளோம். இந்த ஆலை அமைந்தால் தமிழகத்தில் தயாரிக்கப்படும் ஆடைகள் வெளியூர்களுக்கு சென்று சாயமேற்றும் நிலைமை மாறும். இதனால் ஆடைகளின் விலையும் குறையும். கிரீஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து கீசா மற்றும் பீமா என்ற 2 வகை பஞ்சுகளை இறக்குமதி செய்கிறோம். ஆனால் அதற்கு அரசு 10% வரியை விதித்துள்ளது. அவ்வகை பஞ்சுகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுவது குறைவு. எனவே இந்த வரியை குறைத்து அதன் மூலம் ஜவுளித்துறையினர் இறக்குமதி செய்தால் இங்குள்ள விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. எனவே இந்த வரியை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஏன்னா 1959 ஒரு கேட்டிருந்த சப்ஜெக்ட் இந்த 1% மார்க்கெட் ஷேர்ஸ் எடுக்க சொல்லிட்டு அது இப்போது வந்திருந்தான கவர்மெண்ட்டு ஃபஸ்ட் 100 டேஸ்க்குள்ளே எடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு இவ்வளோ ப்ரோஆக்டிவாக கவர்மெண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிறதுக்கு ஐ திங்க் டோட்டலி கிரேட்ஃபுல், தேங்க்ஸ்னு சொல்லணும். இந்த மார்க்கெட் ஷேர்ஸ் இது வந்து கலெக்ஷன் வாஸ் அபவுட் 35 crores தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ அது எடுத்ததுனால வாட் தே வில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வரப்போகிறது வில் பி அபவுட் 200 crores வரணும். அது வர்றது மட்டுமல்ல, தே வில் பி அ லாட் மோர் பிஸ்னஸ் இன்க்ரீஸ். இப்போ வந்து நம்ம சிசிஐ வந்து அவங்க இங்கே குடோன் போட்டாங்கன்னா பஞ்சு வாங்குறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ நாங்கள் ஆளுகள் அனுப்பி இங்கேயும் அங்கேயும் போய் குஜராத்லேயும் அங்கேயும் இங்கேயும் பார்க்கணும். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்துருச்சுன்னா நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். அதோட பெனிஃபிட் கிரெடிட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ சிசிஐ எல்லாம் இப்போ வந்து 90 டேஸ் கிரெடிட் கொடுக்குறாங்க. எப்போ பார்த்தாலும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம், ட்ரேடர்ஸ்க்கு இவ்வளோ கிரெடிட் கொடுக்குறாங்க எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி. ட்ரேடர்ஸ் கொடுக்குற பெனிஃபிட் முதல் மில்லோனர்ஸ் கொடுங்க, நாங்கள் தான் கன்சியூம் பாயிண்ட்னா. இப்போ அதெல்லாம் will be lot solved in this issue. So this 1% market cess is going to really namak help a povudu. Another next area is nama saimal ipo nama or ipo or 10 varshathukku munnalaya naanga vandu or tech or processing park ind perundurai la irukra apdi saimave introduce panni ipo kadalur la potom. But 10 varshama various reasons, oru kaaranam illa, various kaaranangalla logical illogical reasons nalaya டேக் ஆஃப் ஆகலை. பட் நவ் இப்போது கவர்மெண்ட் இட் செல்ஃப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனாலும் ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட் ஹஸ் ரியலைஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது. இது வரைக்கும் நீங்களே கேட்டிருப்பீங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து சன்செட் இண்டஸ்ட்ரி, எப்போ பார்த்தாலும் இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடப்பாங்க, ஏதோ பணம் வேணும் அதனால சொல்லிட்டு இருப்போம். பட் நவ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் சொல்கிறாங்க மேஜர் ஜாப் கிரியேஷன் பண்ணுன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் பண்ண முடியும். எல்லாரும் ஐடிக்கு போக முடியாது. நாங்கள் தான் அந்த லெவல் பீப்புளை, அந்த செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை எடுத்து நாங்கள் ஸ்கில் பண்ணி வி ஆர் கிவிங் தம் லைஃப். உங்களுக்கே தெரியும் த நம்பர் ஆஃப் பீப்புள் மைக்ரெண்ட் ஒர்க் ஃபோர்ஸ்னாரு இன்னைக்கு எல்லாரும் போனானாங்கன்றாங்க. எல்லாரும் வந்தாச்சு, அதுக்கு மேலேயும் வந்துட்டாங்கல்லாம். பிகாஸ் இங்கே நல்லா இருக்கிறதுனால தான் வர்றாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க இந்த ஊருக்கு. ஸோ வி ஆர் கிரியேட்டிங் ஸோ மச் ஆஃப் ஜாப். ஸோ இப்போது கவர்மெண்ட் ஆல்சோ இஸ் பீங் வெரி ப்ரோஆக்டிவ். சென்ட்ரல் கவர்மெண்ட்லானாலும் சரி, இன்றைக்கி வி ஹவ் அ நியூ டெக்ஸ்டைல் மினிஸ்டர் ஹூஸ் ஆல்சோ தி காமர்ஸ் மினிஸ்டர். ரெண்டுமே காமர்ஸ் மினிஸ்டர் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் ஒன்று. ஸோ அவர் இப்போ வந்து நாங்கள் இன்னொரு மேஜர் இஷ்யூ நான் எப்போவுமே சொல்லிட்டு இருந்தது, எக்ஸ்போர்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கணும். நம்மளுக்கு ஆல்வேஸ் நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சுற்றி இருக்கிற நம்ம நாளாமலே இந்தியாவுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வெளியூர்லேயும். தட் இஸ் இந்தியாவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எப்போவுமே இருக்கும். பாகிஸ்தானாலும் சரி, பங்களா